ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதணிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும்

9952959962n 9962940066 மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும்irpiyalum இருப்பியலும் சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இதன் பொருள் தகுதியுடையது தப்பிப்பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பிப்பிழைக்குமா அதற்கான தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாசஸ் நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

தமிழகத்தில் ஸ்ரீ மகா ஜோதிட பிரம்மாண்டமாக நிறுவப்பட உள்ளது அவர்களால் பிரத்யேகமாக உருவாக்கப்படும் இது மனிதன் தன்னை தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் ஜோதிட இந்துக்கள் தங்கள் மதத்தை வேதத்திலிருந்து பெற்றதாக சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர் அந்த வேதத்தை உருவாக்கிய மகரிஷிகள் வேதத்தின் கண் ஜோதிடம் என்று உரைக்கிறார்கள் வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் வேத் என்றால் ஞானம் வித் என்றால் விதை அந்த முடிவான பிரம்மத்தை மகரிஷிகள் தங்கள் ஞான அனுபவத்தால் உணர்ந்ததை அறிந்ததை வேதம் என்று தலைப்பிட்டு இந்து மத விஞ்ஞான விதிகளை உருவாக்கினார்கள் நானும் என் பல ஜோதிட ஞான அனுபவத்தால் உணர்ந்ததை அறிந்ததை பின் உணர்ந்ததையும் அறிந்ததையும் அனுபவித்ததை இனி ஒவ்வொரு வாரமும் இந்த சிறு முன்னுரையோடு ஆரம்பிக்கிறேன் காரணம் அப்பொழுதுதான் இந்த பதிவை புதிதாக பார்க்க வருபவர்களுக்கும் அது புரியும் என்பதால் நன்றி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே மூன்றாம் விழி சக்கரத்தின் ரகசிய விஞ்ஞானம் இதைத்தான் நான் கடந்த ஒரு பத்து பதினைந்து வாரங்களாக பேசிக் கொண்டு வருகிறேன் கடந்த வாரத்தில் நான் விட்ட இடத்திலிருந்து இப்போது ஆரம்பிக்கின்றேன் மேலை நாகரிகத்தை இன்று அழிக்க வேண்டுமானால் அதன் கட்டடங்களையும் திரையரங்குகளையும் நாடக சாலைகளையும் அழிக்க தேவையில்லை புகழ்பெற்ற ஐந்து பல்கலைக்கழகங்களை அழித்தால் போதும் மேலை உலக பண்பாடு முழுவதும் அழிந்து போகும் என்பதை பற்றித்தான் கடந்த முறை பேசினேன் ஆம் அதன் பண்பாடு திரையரங்குகளிலோ உணவு விடுதிகளிலோ இரவு விடுதிகளிலோ இல்லை அவை தொடர்ந்து இருந்தாலும் கூட ஒன்றும் ஆகிவிடாது ஆனால் புகழ்பெற்ற ஐந்து பல்கலைக்கழகங்கள் அழிக்கப்பட்டால் மேலை நாகரிகம் அடியோடு அழிந்து போகும் நாகரிகத்தின் ஆதாரம் அதன் அறிவில்தான் இருக்கிறது அது ஒரு நீண்ட சங்கிலி போல் இருக்கிறது இரண்டு தலைமுறை கால வரலாறு அழிக்கப்பட்டால் கூட ஒரு நாட்டின் பாரம்பரிய தொடர்பு அறுவட்டு போய் வருங்கால வளர்ச்சிக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இல்லாமல் போய்விடும் மனிதருக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் விலங்குகளுக்கு வளர்ச்சி இல்லை காரணம் அவற்றிற்கு கல்வி நிலையங்கள் இல்லை முந்தைய நாகரிகத்தை புதிய நாகரிகத்திற்கு மாற்றிக்கொள்ள அவற்றிற்கு எந்த வழியும் கிடையாது ஒரு விலங்கின் வாழ்வின் ஆரம்பம் அதன் தந்தையின் வாழ்வு ஆரம்பமான இடத்திலிருந்தே துவங்குகிறது மீண்டும் குறிப்பிடுகின்றேன் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் என்னை போன்ற ஞானியர்கள் சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு மனிதன் கேட்டுக்கொண்டிருப்பதைப் போலவே இருப்பான் ஆனால் கேட்காமலேயே இருப்பான் ஒரு டமார செவிடை போல அதனால் முதல் முறை சொல்லியது அவன் காதில் விழவில்லை என்றால் கூட இரண்டாவது முறை சொல்வது விழட்டுமே என்பதால் தான் இயேசுபிரானிலிருந்து சாக்ரட்டிஸிலிருந்து எல்லா மறைஞானிகளும் சொன்ன வாக்கியங்களையே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டி வருகிறது இப்போது மீண்டும் சொல்கின்றேன் ஒரு விலங்கின் வாழ்வின் ஆரம்பம் அதன் தந்தையின் வாழ்வு ஆரம்பமான இடத்திலிருந்தே துவங்குகிறது அதன் குட்டியின் வாழ்வின் ஆரம்பமும் அதே இடம்தான் அதன் குட்டியின் வாழ்வின் ஆரம்பமும் அதே இடம்தான் ஆனால் மனிதன் தன் பிள்ளையின் வாழ்க்கை தான் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பமாகிற முறையில் கல்வியை உருவாக்கியிருக்கிறான் ஆனால் மனிதன் தன் பிள்ளையின் வாழ்க்கை தான் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பமாகிற முறையில் கல்வியை உருவாக்கியிருக்கிறான் இதன் காரணமாக கல்வி அறிவில் ஒரு தொடர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது தலைமுறை தலைமுறையாக அறிவை சேகரித்து சேமித்துக் கொள்வதில்தான் மனித குலத்தின் வளர்ச்சி அமைந்திருக்கிறது ஒரு இருபது ஆண்டு காலத்திற்கு பெரியவர்கள் தம் குழந்தைகளுக்கு எதுவுமே கற்றுத் தருவதில்லை என்று முடிவெடுத்தால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்து பாருங்கள் மீண்டும் குறிப்பிடுகின்றேன் ஒரு இருபது வருட காலத்திற்கு பெரியவர்கள் தம் குழந்தைகளுக்கு எதுவுமே கற்றுத் தருவதில்லை என்று முடிவெடுத்தால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அதனால் ஏற்படும் விளைவு இருபது ஆண்டுகால இழப்பு அன்று இருபது ஆண்டுகால ஞானத்தின் இழப்பு அந்த இழப்பை சரிசெய்ய இருபது ஆண்டு போதாது இருபது ஆண்டுகாலம் தேவைப்படும் காரணம் அறிவு சேகரிப்பின் தொடர்பு அறுபட்டு போவதுதான் இரண்டு நூற்றாண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அந்த பெரிய இடைவெளி ஏற்படுத்தப்பட்டது முந்தைய ஞானத்திற்கும் நமக்குமான தொடர்பு அறுக்கப்பட்டது கடந்த காலத்தோடு எந்த தொடர்பும் அற்ற முற்றிலும் புதியதான ஒரு புதிய நாகரிகம் நிலைநிறுத்தப்பட்டது நமது நாகரிகம் மிக புராதனமானது என்று இந்தியர்கள் நினைக்கிறார்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் நினைப்பது தவறு இது வெறும் இருபதனாயிரம் ஆண்டு பழமையான சமுதாயம் மட்டுமே பிரிட்டிஷார் இன்று இந்தியர்களை விட பழைய சமுதாயமாக இருக்கிறார்கள் இந்தியா குப்பை என்று கருதியதை மேலை நாகரிகம் என்று அறிவென்று நமக்கு வழங்கி வருகிறது இருநூறு ஆண்டுகளுக்கு முன் தான் பெற்றிருந்த அறிவையெல்லாம் ஒரே வீச்சில் இந்தியா எழுந்துவிட்டது இருநூறு ஆண்டுகளுக்கு முன் தான் பெற்றிருந்த அறிவையெல்லாம் ஒரே வீச்சில் இந்தியா எழுந்துவிட்டது அறிவு மரத்தின் பசுமையான சிறு கிளைகளெல்லாம் இழந்து போக மக்கள் அறிவற்ற மூடர்களைப் போல் காட்சியளித்தார்கள் நீங்கள் பொட்டு வைத்துக்கொண்டு வெளியில் போக யாராவது ஏன் அதை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் வெட்கப்படுவீர்கள் ஏனென்றால் உங்களிடம் பதில் இல்லை காரணம் ஒன்றுமில்லை என் தந்தையார் வைக்கச் சொன்னார் செய்ய வேண்டியதாகிவிட்டது என்ன செய்ய என்று வேண்டுமானால் பதில் சொல்லலாம் ஆனால் இந்த காலத்தில் மகிழ்ச்சியுடன் பொட்டு வைத்துக் கொள்வது சிரமம் அதனால் இந்த காலத்தில் மகிழ்ச்சியுடன் பொட்டு வைத்துக் கொள்வது சிரமம் முடியாத காரியம் ஆனால் மடையர்கள் வைத்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு மற்றவரை பற்றிய பயமே இல்லை அவர்களும் காரணம் தெரியாமல் மற்றவர் சொன்னதால்தான் வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் உண்மையான அறிவின் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விடும்போது வெளி குறியீடுகள் புரிவது சிரமமாகி விடுகின்றன ஒருவித அவலநிலை நிலை ஏற்பட்டு விடுகிறது அதாவது அறிஞர்கள் விலகி நிற்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அறிஞர்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் வரைதான் எந்த ஒன்றும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்ட பேரிழப்பு ஒரு சமுதாயத்திற்கு ஏற்படும் போதெல்லாம் கடந்த கால ஞானத்தோடு தொடர்பு அறுத்து கொள்ளும் போதெல்லாம் அறிஞர்கள் தூர விலகி போய் விடுவதற்கு காரணம் அவர்கள் முட்டாள்கள் போல் தோன்ற விரும்பவில்லை என்பதுதான் அந்த சூழலில் அறிவற்ற பொதுமக்கள் கொஞ்ச காலத்திற்கு அந்த சின்னங்களையும் சடங்குகளையும் பின்பற்றி கொண்டிருப்பார்கள் அப்புறம் அவற்றிற்கு இயற்கை மரணம் சம்பவித்துவிடும் அப்புறம் அவற்றிற்கு அப்புறம் அவற்றிற்கு இயற்கை மரணம் சம்பவித்துவிடும் சில சமயங்களில் அறிவற்ற பின்தங்கிய மக்கள் கூட்டம் கூட மதிப்பிற்குரியவற்றை பாதுகாத்து வந்து விடுவது உண்டு அவர்கள் அதை புரிந்து கொள்ள எப்போது ஆரம்பிக்கிறார்களோ அப்போதே அது மறைந்துவிடும் வாழ்க்கை மிக சிக்கலானது தான் அறிவற்ற பின்தங்கிய மக்கள் கூட்டம் செய்து வரும் ஒவ்வொரு சடங்கையும் கூர்மையாக கவனித்தால் கவனித்தால்தான் இந்தியாவின் இழந்துவிட்ட கண்ணிகளை கண்டுகொண்டு இணைக்க முடியும் காரணமின்றி அவர்கள் எதையும் செய்து விடுவதில்லை அவருடைய புற சின்னங்கள் முந்தைய இருபது ஆண்டு காலத்தோடு தொடர்புடையவை அவர்களால் அதற்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை என்பதற்காக அவர்களை பார்த்து முகம் சுழிக்க வேண்டியதில்லை கடந்த கால அறிவின் சின்னங்களை பாதுகாத்து வந்தமைக்காக நாம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளும் வரக்கூடும் அவற்றைக் கொண்டுதானே ஆய்வுகள் தொடர முடியும் இருநூறு ஆண்டு காலத்திற்கு முன்னால் தடைபட்டு நின்று போன நமது இந்திய அறிவுடன் தொடர்பு கொள்ளத்தான் இன்று கல்வி அறிவற்ற மக்கள் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றை நாம் செய்வதன் மூலம் நாம் மீண்டும் அவற்றிற்கு புத்துயிர் தந்து ஆழமாக புரிந்து கொண்டு இருபதனாயிரம் ஆண்டு கால அறிவோடு தொடர்பு கொள்ள முடியும் அப்போதுதான் இதுவரை நாம் செய்து வந்தது எவ்வளவு பெரிய தற்கொலை என்பது விளங்கும் இப்படித்தான் நம்முடைய இந்திய மரபுகளிலும் இந்திய மதங்களிலும் பலவிதமான விஞ்ஞான குறியீடுகள் புதையுண்டு கிடக்கிறது அதையெல்லாம் கால பெருவெள்ளத்தால் அந்த ரசவாத விஞ்ஞானங்களை எல்லாம் அறிந்த அறிஞ்ச பெருமக்கள் மீண்டும் மீண்டும் பிறவி தான் இன்ற வரையிலும் நெற்றி திலகமிடும் அந்த ரசவாத விஞ்ஞானம் மீண்டும் மீண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு ஞானியர் பிறப்பதால் தான் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் அதை எடுத்துரைத்து எடுத்துரைத்து பழங்கால கண்ணிகளோடு தொடர்பை ஏற்படுத்த முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு நீண்ட பழைய மரபில் வந்த விஞ்ஞானம்தான் சோதியாம் சோதிடம் ஆனால் இன்றைக்கு அதை எப்படி பயன்படுத்துவது அதை எப்படி பலன் பார்த்துக்கொள்வது அதனால் ஒரு மனிதன் அடைய பெறும் நன்மைகள் என்ன என்றே தெரியாமல் வெறுமனே வந்து ஆசைகளுக்கு தூபம் போட்டு போட்டு எனக்கு நான்கு பெண்டாட்டி வருமா பத்து பெண்டாட்டி வருன்னா நான் ஆயிரம் பெண்களை சம்போகம் செய்வேனா நான் கோடீஸ்வரன் ஆகவேனா என்பதற்காக எல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சோதிடம் வந்து நீ உங்களுடைய பேராசைகளை நிவர்த்தி செய்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதல்ல உங்களுடைய எதிர்காலம் மறைபொருளாக இருந்தால் உங்களால் எந்த திட்டமிடுதலையும் செய்ய முடியாது ஆனால் எதிர்காலம் இவ்வாறு தான் நமக்கு ஓரளவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினால் நாம் ஏதாவது சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட முன்னேற்பாடுகளை செய்து கொண்டால் நமக்கு வருவன திசைகள் எதிர்காலத்தில் நன்மை பயப்பனவாக இருந்தால் அதை பெருக்கிக் கொள்ளவும் தீமை பயப்பனவாக இருந்தால் பெருமளவு அதை குறைத்து கொள்வதற்காக இப்பொழுதே நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து உதாரணத்திற்கு ஒரு ஆறு குடை திசை வருகிறது எதிர்காலத்தில் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து என்றால் இப்போதே கடன் வாங்குவதை குறைத்து கொள்ளலாம் நம் ஆசைகளை குறைத்து கொள்ளலாம் நம் தேவைகளை சுருக்கி கொள்ளலாம் இரண்டு கார் இருக்கும் இடத்திலே ஒரு கார் வைத்துக்கொள்ளலாம் ஒரு கார் இருக்கும் இடத்திலே டூ வீலராக மாற்றிக்கொள்ளலாம் அப்போது அந்த தீய திசை வரும்போது நமக்கு தலைக்கு வந்தது தரப்பாயோடு தப்பித்தோம் என்று இருக்கலாம் அதேபோல் அடுத்து ஒரு அட்டமாதிபதி திசை ஆரம்பிக்கிறது என்றால் எட்டாம் இடம் ஆயுளை பறிக்கும் உயிரையும் பறிக்கும் அப்படியென்றால் இப்போதே நம்மிடத்திலே சில தீய பழக்கங்களான மது மாது இருந்தால் அதை இப்போதே குறைத்து கொண்டு நம் ஆயுளை பேணி பாதுகாத்து வந்தால் அந்த எட்டு குடையின் அஷ்டமா திசை வரும்பொழுது நிச்சயமாக நாம் மரணத் தருவாயில் இருந்து தப்பிக்கலாம் நம் வந்து ஆரோக்கியத்தை வந்து பறிபோகாமல் இருப்பதற்கு அதற்கு முன்பே நம்ம இடம் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்களை வந்து குறைத்து கொண்டால் நிச்சயம் அந்த அட்டமா திசையிலே நமக்கு தலைக்கு வந்த தலப்பாய்கோடு போனது என்பதை போல் ஏதோ ஒரு சிறு கண்டத்தை காட்டிவிட்டு செல்லும் அதேபோல் அந்த அட்டமா திசையிலே விபத்துகள் ஏற்படும் என்று முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நாம் மிகுந்த விழிப்புணர்வோடு வாகன பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் அதற்கான முன்னெச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருக்கும்போது அந்த சம்பவம் நிகழத்தான் செய்யும் ஆனாலும் நம்முடைய விழிப்புணர்வாகப்பட்டது அது நமக்கு தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு சென்றது என்பதை போல் காட்டும் அதே போல்தான் பனிரெண்டு பாவங்களும் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து லக்னாதிபதி நீச நிலையில் திசை வரப்போகிறது அடுத்த ஒரு மூன்று மாதங்களில் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயம் இவனுடைய வாழ்க்கையிலே இவனுடைய அனைத்து விஷயங்களிலுமே பிழை நடக்கப் போகிறது தவறு நடக்கப் போகிறது இவன் உடல் நலத்திலிருந்து மனநலத்திலிருந்து அனைத்து விதத்திலும் இருந்து பாதிப்புகள் ஏற்பட போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் அந்த தீய பழக்கங்கள் இவனிடத்தில் இருக்கக்கூடிய சோம்பல் அசதி பிறகு வந்து எண்ணிய துணிக கருமம் எண்ணி துணிக கருமம் இவையற்றையெல்லாம் வளர்த்து கொள்ளலாம் லக்னாதிபதி தான் எண்ணி துணிக கருமம் லக்னாதிபதி படுத்துவிட்டால் ஜாதகருடைய மூளையே படுத்துவிட்டது என்று அர்த்தம் பிறகு மூளைச்சாவு என்று அர்த்தம் பிறகு அந்த மூளைக்கு வந்து நாம் புத்துணர்வு ஊட்டும் வகையில் நம் அதை மூளைக்கான அந்த அறிவு சேகரிப்பு அந்த தெளிவு சேகரிப்பு அந்த ஞானத்தை நாம் ஓரளவுக்காவது வளர்த்து கொண்டால் இது தெரிந்தால் வளர்த்து தெரியாதென்றால் ஒன்றும் செய்ய முடியாது இதை ஜோதிடர் தெரிந்து கொண்டால் அந்த ஜோதிடர் தன்னை மட்டும்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியும் தன் மனைவியை கூட காப்பாற்ற முடியாது அந்த மனைவிக்கும் இதை வந்து தெரிந்து கொண்டு இதை நம்பிக்கையோடு செயல்படுத்தினால்தான் வெற்றி காண முடியும் அதனால் இது ஒவ்வொரு தனி மனிதனும் அறிய வேண்டும் அப்போது அந்த லக்னாதிபதி நீச நிலையில் அஸ்தமன திசையில் இருந்து வந்தால் உயிருக்கும் கண்டம் வரும் அசிங்கம் அவமானம் வரும் அவனுடைய கேரக்டருக்கும் கண்டம் வரும் இவற்றையெல்லாம் முன்பே தெரிந்து கொண்டால் ஒரு நல்லொழுக்க வி விதிகளுக்குள் நாம் வந்து நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி ஆசைகளை சுருக்கி கொண்டால் நன்றாக இருக்கும் அதே லக்னாதிபதி உச்சத்திலிருந்து வருகிறதா அப்போது நம்முடைய திறமைகள் எல்லாம் காசாகப் போகிறது என்பதால் நம் திறமைகளை எல்லாம் சரியான சந்தர்ப்பம் வரும்போது அதை பயன்படுத்தி எண்ணி துணிய கருமம் போல் இருந்து வெற்றி பெறலாம் அப்படியே குடும்பாதிபதி திசை நீச்சத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அஸ்தமனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது ஆரெட்டு பணத்திலிருந்து ஆரம்பிக்கிறதா நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நமக்கு விரோதிகளாகப் போகிறார்கள் என்பதுதான் அது காட்டுகிறது அப்போது அந்த குடும்ப உறுப்பினரிடம் முன்பே சொல்லிவிடலாம் பாருங்கள் எனக்கு ஆறு மாதம் கழித்து குடும்ப திசை வருகிறது இந்த குடும்பமே என்னை வந்து போகிறது இந்த குடும்பமே என்னை விரோதி போல் பார்க்கப் போகிறது காரணம் எனக்கு விரோதி இருக்கிறது அந்த குடும்பாதிபதி என்று முன்பே சொல்லி அப்படி அந்த சம்பவம் நடக்கும்போது அதற்கு இந்த கிரகம்தான் காரணமே தவிர தான் உண்மையிலே இந்த குடும்பத்தை வெறுக்கவில்லை தான் உண்மையிலே இந்த குடும்பத்தின் பற்றற்று இருப்பதில்லை என் கிரகம் அப்படி இருக்கிறது என்பதை முன்பே சொல்லிவிட்டால் பிறகு அவர்களும் புரிந்து கொள்வார்கள் பிறகு அந்த திசை வரும்போது அவர்களிடத்திலிருந்து ஒரு புரிதல் வரும் ஆம் இவன் முன்பே சொன்னான் அல்லவா கரெக்ட் அதனால்தான் நமக்கு இவனை பார்த்தால் இப்போது பிடிக்கவில்லை கோபம் வருகிறது என்று குடும்ப உறுப்பினர்களும் புரிந்து கொள்ளும்போது அதுவும் அந்த திசை கடந்த பிறகு மீண்டும் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த திசையிலேயே குடும்ப உறுப்பினர்கள் உங்களை மிகுந்த தொல்லைகளுக்கு ஆளாக்க மாட்டார்கள் இப்படித்தான் சகோதர ஸ்தானாதிபதி திசை பலவீனமாக இருந்தால் சகோதரர்கள் விரோதியாவார்கள் என்பதை முன்பே தெரிந்து அந்த சகோதரர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கலாம் அந்த குடும்பத்திற்கும் எச்சரிக்கை விடுக்கலாம் இதேபோல் தான் நாலாம் இடம் என்ற தாய் திசை வரும்போது தாய்க்கும் தனக்கும் பகை வரப்போகிறது தன் வித்தைக்கும் தன் சுய தொழிலுக்கும் வரப்போகிறது என்பது முன்பே தெரிந்தால் அவர்களுக்கு முன்பே நாம் எச்சரிக்கையும் செய்யலாம் நம்மையும் தற்காத்து கொள்ளலாம் இப்படித்தான் குழந்தை ஸ்தானாதிபதி திசை நோய் ஸ்தானாதி திசை மனைவி ஸ்தானாதிபதி திசை ஆயுள் ஸ்தானாதிபதி திசை தந்தை ஸ்தானாதிபதி திசை செல்வம் ஸ்தானாதி திசை தொழில் ஸ்தானாதி திசை ஒரு தொழில் ஸ்தானாதிபதி நீச்சத்திலிருந்து வருகிறதா தொழில் பிரச்சனைகள் வரப்போகிறது தொழிலில் நமக்கு பழிபாவங்கள் வரப்போகிறது என்று முன்பே தெரிந்து கொண்டால் தொழிலில் மிகுந்த விழிப்புணர்வோடு நம்முடைய அலுவல் செய்யும் இடங்களிலே தரக்கூடிய பணிகளை செவ்வனே நாம் செய்துவிட்டு அந்த அதிகாரத்திலும் நாம் முன்பே சொல்லிவிடலாம் இன்படிப்பட்ட ஒரு திசை எனக்கு வருகிறது தொழிலில் சில பாதகங்களும் பழிகளும் வரலாம் ஆனால் என்னால் வராத அளவுக்கு நான் பாதுகாக்கின்றேன் என்று முன்பே கூட சொல்லி வைக்கலாம் பிறகு அவர்களும் விழிப்பாக இருப்பார்கள் அப்படியே அந்த பிரச்சனையில் வந்தாலும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இவன் முன்பே சொன்னான் அல்லவான இடம் அப்படித்தான் லாபாதேபி திசை பலவீனத்திலிருந்து வந்தால் நமக்கு லாப பலவீனங்கள் வரும் அப்போது நாம் சுய தொழிலில் அதிக முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்கலாம் விரையாதி விதை செய்யந்தால் விரயங்கள் நிறைய ஏற்படும் அதனால் முன்பே தெரிந்தால் நம் செலவினங்களை நம் வந்து தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டு கடன்படுவதை குறைத்து கொண்டால் நிச்சயம் நமக்கு வந்து அந்த நேரத்திலே தலைக்கு வந்து தலைப்பாகியோடு போகும் இதுதான் உண்மையான பரிகாரம் இதை வந்து ஒவ்வொரு மனிதரும் தெரிந்து கொண்டால் தான் ஜோதிடரை தெரிந்து கொண்டால் அந்த ஒரு மனிதரைத்தான் தான் கொள்ள முடியும் அனைவரும் தெரிந்து கொண்டால் அனைவரும் காப்பாற்றிக்கொள்ளலாம் இது யோகாவை விட முக்கியத்துவமானது யோகா என்பது வெறுமனே உங்கள் உடல் பிணிகளை போகக்கூடியது உண்மையான யோகா என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா பதஞ்சலி முனியோருடைய பத்து புத்தகங்களையும் நான் படித்திருக்கிறேன் அவர்தான் யோகாவையே உருவாக்கினார் மனதை எப்படி கையாள வேண்டும் என்பதன் பொருள்தான் யோகம் யோகா ஜோதிடத்தில் கூட யோகம் உண்டு குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் புத யோகம் என்றால் மனம் என்கின்ற சந்திரனோடு பிற ஒன்பது கிரகங்களும் சேரும்போது அதை எப்படி பயன்படுத்தி வெற்றி பெறுவது என்ற கலையை மனதை கரெக்டாக பயன்படுத்தும் கலைக்கு பெயரே யோகம் இந்த யோகம் என்ற வார்த்தையை முதலில் ஜோதிடம்தான் பயன்படுத்தியது பதஞ்சலி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் யோகா கண்டுபிடித்தார் ஆனால் ஐந்து லட்சம் ஆண்டுகள் பழமையானது ஐம்பது லட்சம் ஆண்டுகள் பழமையானது ஜோதிடம் ஜோதிடத்தை வைத்துத்தான் பதஞ்சலியே யோகாவை கண்டுபிடித்தார் யோகா என்றால் மனதை எப்படி கையாள்வது திறம்பட கையாள்வது புத்திசாலித்தனத்தோடு கையாள்வது விழிப்புணர்வோடு கையாள்வது திறம்பட கையாள்வது வெற்றி தரும் மார்க்கத்தில் கையாள்வது ஜோதிடம் தெரிந்தால் நீங்கள் யோகா தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை ஏனென்றால் ஜோதிட தெரிந்தாலே யோகாவும் தெரிந்து கொண்டீர்கள் என்று பொருள் அதனால் தான் எந்த ஒன்றை நீங்கள் அறிந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அந்த ஒன்றே ஜோதிடம் என்று சொல்லி இதுவரையிலும் நெற்றி திலகமிடுதலுடைய ரசவாத விஞ்ஞானத்தை நான் உங்களுக்கு விஞ்ஞான மெஞ்ஞான கோணத்தில் எல்லா தளங்களிலும் உங்களுக்கு நான் விளக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு